அண்மை செய்தி தவறான விளம்பரங்களை வெளியிட்ட விவகாரத்தில் பாபா ராம்தேவ் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பாபா ராம்தேவ் தரப்பில் இதுவரை பதில் மனு தாக்கல் செய்யாததால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பாபா ராம்தேவுக்கு சம்மன் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பதஞ்சலி நிறுவனம் தவறான விளம்பரங்களை வெளியிட்ட வழக்கில் பாபா ராம்தேவ் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தி தவறான விளம்பரங்களை வெளியிட்ட விவகாரத்தில் பாபா ராம்தேவ் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பாபா ராம்தேவ் தரப்பில் இதுவரை பதில் மனு தாக்கல் செய்யாததால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பாபா ராம்தேவுக்கு சம்மன் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பதஞ்சலி நிறுவனம் தவறான விளம்பரங்களை வெளியிட்ட வழக்கில் பாபா ராம்தேவ் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.